أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين لا إله إلا الله என்பது ஏகத்துவத்தின் அடிப்படை வார்த்தையாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவனது திருப்தியை பெறுவதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகின்றவருக்கு நெருப்பை ஹராமாக ஆக்கிவிட்டான். எனவே அல்லாஹு தஆலாவின் திருப்தியை பெறுவதற்காக அவனது கவனத்தை நாடியவாறு, அவன் பால் குனிந்தவாறு, தன்னுடைய கவனத்தை அல்லாஹு தஆலாவின் பால் கலப்பற்ற முறையில் செலுத்தியவாறு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகிறான் என்றால் அவன் அல்லாஹு தஆலாவின் அருள்களுக்கு வாரிசாக ஆகின்றான். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று அல்லாஹு தஆலா நெருப்பை அவர் மீது ஹராமாக ஆக்கிவிடுகின்றான். ஓரிடத்தில் கூறுகின்றான், அல்லாஹு தஆலா நரக நெருப்பை அவர் மீது ஹராமாக ஆக்கிவிடுவான் என்று. மேலும் அனைத்து நபிமார்கள் கொண்டு வந்ததும் இந்த போதனையைத்தான். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், நானும் எனக்கு முன்னர் வந்த நபிமார்களும் கூறிய வார்த்தைகளில் அனைத்தையும் விட சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹு ஆகும். ஆக இந்த போதனை அனைத்து நபிமார்களுடைய போதனையாகும். ஆனால் துரதிருஷ்டவசமாக எவர்களுக்கு இந்த போதனை வழங்கப்பட்டிருந்ததோ அந்த நபிமார்களின் சமுதாயங்கள் இந்த போதனையை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மறந்துவிட்டு இணை வைத்தலின் காரணியாக ஆக்கி கொண்டார்கள். மேலும் போதனையை மறந்துவிட்டார்கள். நாம் நற்பாகியசாலிகளாவோம். நம்மை அல்லாஹ் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமுதாயத்தில் இணைத்து இணை வைத்தலை முற்றிலும் அழித்துவிட்ட அந்த முழுமையான போதனையை வழங்கியுள்ளான். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தின் உண்மை பாடத்தை வழங்கியவர்களாக நமது இம்மை மற்றும் மறுமையை அலங்கரிக்கும் வழிவகைகளை எடுத்துரைத்தார்கள். எனவே தற்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மையான போதனையின்படி செயல்படுபவர்கள் என்றால், மேலும் இறைவனது ஏகத்துவத்தை கலப்பற்ற முறையில் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களே அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசாகவும் ஆவார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பரிந்துரையிலும் பங்கு பெறுவார்கள். அது பற்றி ஒரு அறிவிப்பில் வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத்து நாளில் என்னுடைய பரிந்துரையின் அடிப்படையில் மக்களுள் அனைவரையும் விட மிக அதிக நற்பேறு பெற்றவர்கள் யார் என்றால், எவர்கள் தங்களுடைய கலப்பற்ற உள்ளத்தால் அல்லது கலப்பற்ற ஆன்மாவால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களே ஆவர். ஆகவே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரைக்காக கலப்பற்ற உள்ளத்துடன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதில் உலக கலப்படம் இருக்கக்கூடாது. அவரே அன்னாரது பரிந்துரையின் பங்காளியாக ஆவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா பரிந்துரைக்கான அதிகாரம் வழங்கிய இறுதி மற்றும் முழுமையான நபி ஆவார்கள். அன்னார் மீது ஈமான் கொள்வதும் அல்லாஹுவின் கட்டளையின் அடிப்படையில் அவசியமானதாகும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த உயர் தகுதியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வாறு கூறுகிறார்கள்,
உண்மையான உள்ளத்துடன் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒருவர் சாட்சியளித்து அல்லாஹ் அவரை அவர் மீது நெருப்பை ஹராமாக ஆக்காத எந்த ஒரு நபரும் இல்லை என்று கூறினார்கள். ஓரிடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டுமே உள்ளது, மற்றொரு இடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹும் உள்ளது. ஆகவே தற்போது ஏகத்துவத்தை ஒப்புக்கொள்வது மற்றும் அறிவிப்பு செய்வது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவின் இறுதி மற்றும் முழுமையான நபி ஆவார்கள் என்பதை ஒப்புக்கொள்ளாமல் ஒருபோதும் சாத்தியமல்ல. அன்னார்தான் தனது சமுதாயத்தில் இணை வைத்தலை முற்றிலுமாக முடிவடையச் செய்யும் அறிவிப்பை செய்தார்கள். மேலும் அல்லாஹு தஆலா மற்றும் அவனது தூதர் எவரொருவர் எவ்விதத்திலும் சாதாரணமான இணை வைத்தலையும் இயல்பானதாக வெளிப்படுத்துபவராக இருப்பாரோ அவரிடம் முழுமையான அதிருப்திக்கான அறிவிப்பை செய்துள்ளார்கள். ஆயினும் அவ்வாறிருந்தும் முஸ்லிம்களிலும் இவ்வகையான மறைமுக இணை வைத்தலில் ஈடுபட்டுள்ள மக்கள் உருவாகியுள்ளார்கள். அவர்கள் அல்லாஹு தஆலா மற்றும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக தடை செய்துள்ள மறைமுகமான இணை வைத்தலில் ஈடுபட்டுள்ளார்கள். அஹ்மதியலாகிய நாம் நற்பாகியசாலிகளாவோம். அல்லாஹு தஆலா நமக்கு இக்காலகட்டத்தின் இமாம் மற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை அடியாரை ஏற்றுக்கொள்ளும் நல் வாய்ப்பை வழங்கியுள்ளான். அன்னார் இஸ்லாமிய கட்டளைகளை தெளிவாகவும் அவற்றின் ஆழம் மற்றும் ஞானத்துடன் நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள். எங்கு லா இலாஹ இல்லல்லாஹுவின் ஆழத்தை பற்றி நமக்கு கூறியுள்ளார்களோ அங்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்தஸ்தை பற்றியும் நமக்கு கூறியுள்ளார்கள். தற்போது நான் இது தொடர்பாக ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களது சில மேற்கோள்களை எடுத்து வைப்பேன். அவை இந்த வார்த்தைகள் மீது மிக அழகாக ஒளியூட்டுகின்றன. மேலும் நாமும் இந்த விஷயங்களின் ஆழத்தை புரிந்தவர்களாக எவ்வாறு தம்மை கணக்கிட்டு கொள்ள வேண்டும் என்பதன்பால் நமக்கு கவனமூட்டுகின்றன. ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா தான் கூறிய அல் யௌம அக்மல்து என்ற வசனத்தின் விளக்கத்தை தானே கூறிவிட்டான். அதில் மூன்று அடையாளங்கள் இருக்க வேண்டியது அவசியமாகும். அன்னார் கூறியிருந்தார்கள், அங்கு அடையாளங்களும் உள்ளன. அவற்றில் முதலாவது அஸ்லுஹா சாபித்துன் ஆகும். அவற்றின் வேர்கள் வலுவாக ஊன்றியிருக்க வேண்டும். இரண்டாவது அடையாளம் ஃபர்ஹா ஃபிஸ்ஸமாஇ, அதன் கிளைகள் விண்ணின் உயரம் வரை சென்றடைந்துள்ளன. மூன்றாவது அடையாளம் துஉதி உக்குலஹா குல்லஹீன், எல்லா நேரமும் புதிய பழங்களை தரக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த படித்தரத்தை முழுவதுமாக கொண்டிருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே ஆகும். எவ்வாறாகிலும் முதல் அடையாளமாகிய அஸ்லுஹா சாபித்துன் என்பதை விளக்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், முதல் அடையாளம் ஈமானின் கோட்பாடாகும். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவாகும். அதாவது அஸ்லுஹா சாபித்துன் என்பதை நிரூபிப்பதாகும். இதன் முதல் அடையாளம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் என்றால் கூறுகிறார்கள், அதற்கு எந்த அளவுக்கு விரிவாக திருக்குறானில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால் ஒருவேளை அனைத்து ஆதாரங்களையும் எழுதினால் பிறகு சில பாகங்களிலும் முடிவு பெறாது, நூல்கள் எழுதப்படும். ஆயினும் உதாரணமாக சிலவற்றை கீழே எழுதுகின்றேன். ஓரிடத்தில், அதாவது இரண்டாவது பாகத்தில் அதிகாரம் அல் பக்ராவில் கூறியுள்ளான், இன்ன ஃபி ஹல்கி சமாவாதி வல் அருதி வஃத்திலாஃபில் லைலி வல் நஹாரி வல் ஃபுல் கில்லத்தி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா என்ஃப உன் நாச வமா அன்சலல்லாஹ மினஸ் சமாஇ மிம்மாயின் ஃப அஹியா பிஹில் அருள பஅத மௌதிஹா வ பஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாபத்தி வ தஸ்ரீஃபி ரியாஹி வ சிஹாபில் முசஹரி பைன சமாஇ வல் அருதி ல ஆயாத்துல்லி கௌமி யாக்கிலூன். பூமியையும் படைத்ததிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் மக்களுக்கு பயனளிப்பவற்றுடன் கடலில் செல்லும் கப்பல்களிலும் மேகத்திலிருந்து அல்லாஹ் நீரை இறக்கியதன் மூலம் பூமியை அதன் இறப்பிற்கு பின்னர் உயிர்ப்பித்து அதில் எல்லா வகையான உயிரினங்களையும் பரவச் செய்ததிலும் காற்றுகளை இங்குமங்குமாக வீசச் செய்ததிலும் விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையில் பணிபுரிய ஏவ பெற்ற மேகங்கள் இவை அனைத்தும் இறை இருப்பின் அவனது ஏகத்துவத்தின் அவன் எண்ணங்களுக்கு ஏற்ப திட்டமிடுபவனாக இருப்பதன் அடையாளங்களாகும் கூறினார்கள். இப்போது பாருங்கள், இந்த வசனத்தில் வல்லமை படைத்த அல்லாஹ் தனது ஈமானின் தத்துவத்தின் மீது தனது இந்த இயற்கை நியதியால் எவ்வாறு ஆதாரம் வழங்கியிருக்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹுவை நிரூபித்திருக்கின்றான். இயற்கை நியதியால் இந்த ஆதாரத்தை வழங்கியிருக்கின்றான். அதாவது வானம் மற்றும் பூமியில் காணப்படுகின்ற தனது இந்த படைப்புகள்
அவற்றை பார்ப்பதால் இந்த கண்ணியத்திற்குரிய வசனத்தின் நோக்கத்திற்கு ஏற்ப தெல்ல தெளிவாக தென்படுவது யாதெனில், சந்தேகமின்றி இந்த உலகை ஒரு தொன்மையான படைப்பாளன், மேலும் முழுமையானவன், மேலும் தனித்தவனும் ஈடிணையற்றவனும் ஆவான். மேலும் தான் நாடுவதை திட்டமிடுபவனும் தனது தூதர்களை உலகிற்கு அனுப்புபவனும் ஆவான். காரணம் யாதெனில், இறைவனது இந்த அனைத்து படைப்புகளும், நமது கண்களுக்கு முன்னிருக்கின்ற இந்த உலக அமைப்பும், இந்த உலகம் சுயமே உருவாகவில்லை, மாறாக அதனை படைத்த ஒரு கண்ணியத்திற்குரிய இறைவன் இருக்கின்றான். அவனுடைய அவசியமான பண்புகள் இவையாகும். அவன் ரஹ்மானாகவும் இருக்க வேண்டும், ரஹீமாகவும் இருக்க வேண்டும், மேலும் வல்லமை படைத்தவனாகவும் இருக்க வேண்டும், தனித்தவனாகவும் ஈடிணையற்றவனாகவும் இருக்க வேண்டும், மேலும் நிரந்தரமானவனாகவும் தான் நாடுவதை திட்டமிடுபவர்களாகவும் இருக்க வேண்டும், அனைத்து பண்புகளையும் ஒருங்கே பெற்றவனாகவும் இருக்க வேண்டும், மேலும் வஹியை இறக்குபவனாகவும் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றது. ஆக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஒரு வணக்கத்திற்குரியவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் உள்ளத்தில் உருவாக்குவதில்லை. மாறாக நமது இறைவன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஏக இறைவனாவான், மேலும் என்றென்றைக்கும் இருப்பவனாவான், மேலும் படைப்பினங்கள் அனைத்தையும் படைப்பவனாவான். மேலும் அவனுடைய கட்டளையினாலேயே இவ்வனைத்து உலக அமைப்புகளும் செயல்படுகின்றன. மேலும் அனைத்து தேவைகளுக்காகவும் நாம் அவனுடைய சன்னிதானத்திலேயே குனிய வேண்டியுள்ளது என்ற இந்த விஷயத்தையும் உள்ளத்தில் உறுதிப்படுத்துகின்றது, மேலும் உறுதிப்படுத்தவும் வேண்டும். ஆக இந்த ஈமானின் நிலை ஏற்பட்டுவிட்டால் அது முழுமையான ஈமானாக ஆகிவிடுகின்றது. அதில் ஷிர்க் இணைவதில்லை. மேலும் இதுவே அந்த ஈமானாகும். அது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கலப்பற்றவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதன் மீது ஈமான் கொள்கின்றவர்கள் மீது நரகத்தின் நெருப்பு ஹராமாகும். பிறகு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், உதவியை நாடுதல் பற்றி இந்த விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். உண்மையாகவே உதவியை நாடுதலுக்கான உரிமை அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தானதாகும். அல்லாஹு தஆலா மட்டுமே அந்த முழுமையான இருப்பாவான். அவனிடமே உதவி தேட வேண்டும். வேறெவரும் அந்த உரிமையை கொண்டிருக்கவும் முடியாது. அதற்காக ஆற்றலும் அவனிடம் இருப்பதில்லை. மேலும் இது பற்றியே திருக்குர்ஆன் வலியுறுத்தியுள்ளது. அல்லாஹ் கூறுகின்றான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். முதலில் இறை பண்புகளான ரப், ரஹ்மான், ரஹீம், மாலிக் யௌமித்தீன் ஆகியவற்றை வெளிப்படுத்தினான். பிறகு ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தயீன் என்பதை கற்றுக் கொடுத்தான். அதாவது, உன்னையே வணங்குகின்றோம், மேலும் உன்னிடமே உதவியும் நாடுகின்றோம். மேலும் இந்த இபாதத்தை மேற்கொள்வதற்காக உன்னிடமே ஒத்துழைப்பையும் நாடுகின்றோம். உனது உதவியின்றி எங்களது இறை வணக்கமும் நிகழ முடியாது. இதிலிருந்து உதவி தேடுதலின் உண்மையான உரிமை அல்லாஹுக்கே உரித்தானதாகும் என்பது தெரிய வருகின்றது. வேறெந்த மனிதனுக்கும், மிருகத்திற்கும், பறவைக்கும், வேறெந்த படைப்பினத்திற்கும், அது வானத்திலும் பூமியிலும் வேறெவருக்கும் இந்த உரிமை இல்லை. ஆயினும் அடுத்த படித்தரத்தில் நிழல் வடிவில் இந்த உரிமை அல்லாஹுவை உடையவர்களுக்கும், அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலாவின் கட்டளையினால், அவர்களது துஆக்களினால் உதவியும் ஏற்படுகின்றது. கூறுகிறார்கள், எந்த ஒரு விஷயத்தையும் நாமவே உருவாக்கி கொள்ளக்கூடாது. மாறாக அல்லாஹு தஆலாவின் கூற்று மற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டலுக்குள்ளேயே இருக்க வேண்டும். அதன் பெயரே சிராத்தே முஸ்தகீமாகும். மேலும் இவ்விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதையும் விட நன்கு புரிந்து கொள்ள முடியும். இதன் முதல் பகுதியிலிருந்து மனிதனுடைய நேசத்திற்குரியவன், வணக்கத்திற்குரியவன் மற்றும் தேடலுக்குரியவன் அல்லாஹு தஆலாவாகவே இருக்க வேண்டும் என்பது தெரிய வருகின்றது. மேலும் இரண்டாவது பகுதியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தின் உண்மைத்துவம் வெளிப்படுகின்றது. பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை இறைவன் ஏகத்துவத்தை எப்போதும் பறைசாற்றுகின்றான் என்பதே இறைவனது இயற்கை நியதியாக இருக்கின்றது. மனிதர்கள் மற்றும் இதர படைப்பினங்களை வணங்குவதை விட்டும் விலகி இறைவனது வணக்கத்தை உலகில் நிறைவேற செய்ய வேண்டும் என்பதற்காகவே அனைத்து நபிமார்களும் அனுப்பப்பட்டுள்ளார்கள். மேலும் அவர்களது தொண்டு யாதெனில், விண்ணில் பிரகாசிக்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது பூமியிலும் பிரகாசிக்க வேண்டும் என்பதாகும். எனவே இவை அனைத்திலும் அவனே பெரியவனாவான். அவன் இந்த விஷயத்தை மிகவும் பிரகாசிக்க செய்துள்ளான். அவன் முதலில் பொய்க் கடவுள்களை பலவீனமானவர்களாக நிரூபித்தான். பொய்யான வணக்கத்திற்குரியவர்களின் பலவீனத்தை நிரூபித்து அறிவு மற்றும் ஆற்றல் ரீதியாக அவர்கள் அனைவரையும் வீணானவர்களாக நிரூபித்து
மேலும் அனைத்தையும் நிரூபித்த பிறகு இந்த வெற்றியை வெளிப்படுத்துவதற்காக இப்போதைக்குமான நினைவாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை விட்டுவிட்டான். அவன் வெறும் ஆதாரமற்ற வாதமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறவில்லை. மாறாக அவன் முதலில் ஆதாரம் வழங்கி பொய்யானவற்றின் பொய்யை காண்பித்து பிறகு மக்களுக்கு இதன்பால் கவனமூட்டி, அதாவது பாருங்கள், இந்த இறைவனை தவிர உங்களது ஆற்றல்களையும் உங்களது பெருமைகளையும் உடைத்து ஒன்றுமற்றதாக ஆக்கிய இறைவன் வேறு யாருமில்லை, எனவே இந்த நிரூபிக்கப்பட்ட விஷயத்தை நினைவூட்டுவதற்காக என்றைக்குமான அருளுக்குரிய வார்த்தைகளாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை கற்பித்துள்ளான். மக்காவின் வெற்றியின் தருணத்தில் ஆயிரக்கணக்கான சிலை வணங்கிகள் லா இலாஹ இல்லல்லாஹுவின் மேன்மையை கண்டார்கள். அபு சுஃபியான் அவர்களிடம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மீது தற்போது லா இலாஹ இல்லல்லாஹுவின் உண்மைத்துவம் தெளிவடையவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு பதிலாக, நான் முற்றிலும் புரிந்து கொண்டேன். அல்லாஹுவை அன்றி வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை. ஒருவேளை அல்லாஹுவை அன்றி வணக்கத்திற்குரிய வேறு யாரும் இருந்திருந்தால் எங்களுக்கு ஏதேனும் உதவி புரிந்திருப்பர். நாங்கள் வணங்குகின்ற இந்த 360 சிலைகள் எங்களுக்கு ஏதேனும் உதவி புரிந்திருக்கும். நாங்கள் வணங்குகின்ற இந்த 360 சிலைகள் எங்களுக்கு ஏதேனும் உதவி புரிந்திருக்கும். ஒரு எதிரியின் ஆட்சேபனைக்கு பதிலளித்தவாறு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், தங்களுடைய கூற்றாவது தூய நபி ஹசரத் அவர்களுடைய போதனையாகிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுவதால் பாவங்கள் நீங்கிவிடுகின்றன என்பது முற்றிலும் உண்மையாகும். மேலும் இதுவே உண்மையில் சரியானதாகும். பாவங்கள் முற்று பெற்று விடுகின்றன என்பது சரிதான், முற்றிலும் சரிதான். எவர் இறைவனை மட்டுமே ஏகனாகவும் இணையற்றவனாகவும் அறிகின்றாரோ, மேலும் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த வல்லமை படைத்த ஏகன்தான் அனுப்பினான் என்று ஈமான் கொள்கின்றார்களோ, சந்தேகமின்றி ஒருவேளை அந்த கலிமாவுடன் அவர் மரணிக்கின்றார் என்றால் இரட்சிப்பை பெறுவார். வானங்களுக்கு கீழ் எவரது தற்கொலையாலும் இரட்சிப்பை பெற முடியாது, ஒருபோதும் முடியாது. எவர் இறந்தாலும் இரட்சிப்பை பெற முடியாது. அதே போன்று உங்களுக்காக யாரேனும் இறந்து போனாலும் இரட்சிப்பு கிடைக்காது, கலிமாவால் இரட்சிப்பை பெறுவார். அதற்கு மேலாக யார் கூறுகிறார்கள், கலிமாவை கூறி இரட்சிப்பை அடைய முடியாது என்று எண்ணுபவரை விட பைத்தியக்காரர் வேறு யாராக இருக்க முடியும்? ஆனால் இறைவனை ஏகனாகவும் இணையற்றவனாகவும் கருதுங்கள். இதன்பால் கவனம் செலுத்தி சிந்தியுங்கள். இதனை சிம்பிளாக சாதாரணமாக கூறுவதல்ல, ஆனால் இறைவன் ஏகனும் இணையற்றவனும் ஆவான் என்றும் கருதுவது, மேலும் அவன் மிகவும் கருணை செய்து உலகை இருளிலிருந்து விடுவிப்பதற்காக முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயருடைய தனது தூதரை அனுப்பியுள்ளான் என்பது எப்படிப்பட்ட கொள்கை என்றால், இதன் மீது ஈமான் கொள்வதால் ஆன்மாவின் இருள் அகன்று விடுகின்றது, மேலும் சுயநலம் அகன்று அதனிடத்தில் ஏகத்துவம் இடம்பெற்று விடுகின்றது. இறுதியில் ஏகத்துவத்தின் வலுவான உணர்ச்சி உள்ளத்தில் நிறைந்து இவ்வுலகிலேயே சொர்க்க வாழ்க்கை ஆரம்பமாகிவிடுகின்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதன் பொருள் என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதன் பொருள் என்ன என்பதன் உண்மையை புரிந்து கொண்டால் சொர்க்கமானது இவ்வுலகிலேயே ஆரம்பமாகிவிடுகின்றது. கூறுகின்றார்கள், ஒளி வருவதனால் இருள் நிலை பெற்றிருக்க முடிவதில்லை என்பதை நீங்கள் கண்டுள்ளீர்கள். அவ்வாறே லா இலாஹ இல்லல்லாஹுவின் ஒளிமிக்க கதிர் உள்ளத்தில் படும்போது ஆன்மாவின் இருள்களின் உணர்வுகள் ஒன்றுமற்று போய்விடுகின்றன, முடிவடைந்து விடுகின்றன. பாவத்தின் உண்மை நிலை இதுவன்றி வேறொன்றுமில்லை. கட்டுப்படாமையின் காரணத்தினால் ஆத்ம உணர்ச்சிகள் பொங்கி எழுகின்ற போது அதனை பின்பற்றிய இந்த நிலையில் ஒரு மனிதருடைய பெயர் பாவி என்று வைக்கப்படுகின்றது. மேலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதன் பொருள் அரபி அகராதியை பயன்படுத்துவதனால் தெரிய வருகின்றது. அகராதியில் இதன் பொருளாக லா மத்லூபலி வலா மஹ்பூபலி வலா மஹ்பூதலி வலா மதாஅலி இல்லல்லாஹ், அதாவது அல்லாஹ்வின்றி வேறெவரும் நான் தேடக்கூடியவர் இல்லை, மேலும் வேறு எவரும் நேசத்திற்குரியவர் இல்லை, மேலும் வேறெவரும் வணக்கத்திற்குரியவர் இல்லை, மேலும் கட்டுப்படுதலுக்குரியவர் இல்லை என்பதாகும். இந்த நிலை உருவாகிவிட்டால் பிறகு நிச்சயமாக வாழ்க்கையும் சொர்க்கமாக ஆகிவிடுகின்றது. மேலும் பாவ மன்னிப்பிற்கான காரணிகள் இவ்வுலகிலேயே ஆரம்பித்து விடுகின்றன. பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை விளக்கியவாறு மேலும் கூறுகிறார்கள், அசல் விஷயம் யாதெனில்
அல்லாஹு தஆலா பல கட்டளைகளை வழங்கியிருக்கின்றான். அவற்றுள் சில எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நிறைவேற்றுவது அனைவருக்கும் எளிதான காரியமல்ல. உதாரணமாக ஹஜ் இருக்கின்றது. இது ஆற்றல் பெற்றவர் மீதே கடமையாக இருக்கின்றது. எல்லோர் மீதும் ஹஜ் கடமையல்ல. பிறகு வழியில் அமைதி இருக்க வேண்டும். இதுவும் ஹஜ்ஜுக்காக அவசியமாகும். பின்விட்டு செல்லும் உறவினர்களின் வாழ்வாதாரத்திற்கான சரியான சிறந்த ஏற்பாடு இருக்க வேண்டும். பின்விட்டு செல்லும் குடும்பத்தினர்களது உணவுப் பொருள்களுக்கான ஏற்பாடும் இருக்க வேண்டும். அவர்களை பசியோடு விட்டுவிட்டு நீங்கள் ஹஜ்ஜு செய்ய செல்வது என்று இருக்கக்கூடாது. மேலும் இவ்வகையிலான முக்கிய நிபந்தனைகள் முழுமையடைந்தாலே ஹஜ்ஜு செய்ய முடியும். அவ்வாறே ஜக்காத்தும் இருக்கின்றது. இதனை எவர் மீது விகிதாச்சாரம் முழுமையடைகின்றதோ அவரே கொடுக்க முடியும். எவர் மீது கடமையாகின்றதோ அவரே கொடுக்க வேண்டியது அவசியமாகும். அவ்வாறே தொழுகையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. சில சமயங்களில் பயணத்தில் நோயின் நிலையில் சுருக்கி தொழப்படுகின்றது, ஒன்று சேர்த்தும் தொழப்படுகின்றது. ஆனால் மாற்றம் இல்லாத ஒரே விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாகும். இதுவே அசல் விஷயமாகும். எஞ்சிய அனைத்தும் இதனை முழுமைப்படுத்துபவையாகும். இறை வணக்கங்களை நிறைவேற்றவில்லை என்றால் ஏகத்துவம் முழுமை பெறாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வின் உரிமையை நிறைவேற்றவில்லை. இதன் பொருள் யாதெனில், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுபவர் உண்மையான முறையில் செயல் ரீதியாகவும் உண்மையிலேயே அல்லாஹுவை அன்றி வேறு எந்த நேசனும் நோக்கமும் இலக்கும் இல்லை என்பதை நிரூபித்து காட்டுகின்ற போதுதான் அவர் தனது வாக்குறுதியில் உண்மையாளராவார். ஆக இதுவே ஈமானின் நிபந்தனையாகும். நாவளவிலான உறுதிமொழி மட்டுமே போதுமானது அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிவிட்டால் பிறகு அல்லாஹு தஆலாவின் கட்டளைகளின்படி செயல்பட்டு அவனுக்கான இறை வணக்கங்களை நிறைவேற்றி அல்லாஹுக்கான கடமைகள் மற்றும் படைப்பினங்களின் உரிமைகளை நிறைவேற்றி நிரூபிக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் இவை அல்லாஹுவின் கட்டளைகளாகும். மேலும் தனது நேசத்திற்குரியவனுக்காக, மேலும் யாரை அடையும் நோக்கம் உள்ளதோ அவனுக்காக, மேலும் யாரிடம் வேண்டப்படுகின்றதோ அவனுக்காக அவனது கட்டளைகளின்படி செயல்படுவது அவசியமாகும். அப்போதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உண்மையான செயலாக ஆகின்றது. ஒரு மனிதன் முழுவதுமாக செயல்படுபவனாக ஆகின்றான், ஏற்றுக்கொள்பவனாக ஆகின்றான். கூறினார்கள், இந்த நிலை ஏற்படும்போது மேலும் உண்மையிலேயே அவரது ஈமானிய மற்றும் செயல் நடவடிக்கை இந்த உறுதிமொழியை வெளிப்படுத்துவதாக இருக்குமே என்றால் அவன் இறைவனுடைய சன்னிதானத்தில் இந்த வாக்குறுதியில் பொய்யன் அல்லன். இது நிகழ்ந்துவிட்டால் மிகவும் நல்ல விஷயமாகும். பிறகு அவன் பொய்யன் அல்லன். பௌதீக பொருட்கள் அனைத்தும் எரிந்துவிட்டன. அவன் மீது அவனுடைய ஈமான் மீது ஒரு அர்ப்பணம் வந்துவிட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறியதால் அனைத்து பௌதீக பொருள்களும் எரிந்துவிட்டன. அல்லாஹு தஆலா மட்டுமே நாட்டமாக, நோக்கமாக மற்றும் நேசத்திற்குரியவனாக ஆக்கிவிட்டான். ஆக இந்த ஈமானிய நிலை வந்துவிட்டால் அப்போது அவரது வாயிலிருந்து வருகின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் மற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதனுடைய இரண்டாவது பகுதியாகும். அது உதாரணத்திற்கானதாகும். ஏனென்றால் உதாரணம் மற்றும் முன்மாதிரியாய் எல்லா விஷயமும் எளிதாக விளங்கிவிடுகின்றது. நபிமார்கள் அலைஹிமுஸ்ஸலாம் உதாரணங்களுக்காகவே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த உதாரணங்களின் ஒருமித்த உருவமாவார்கள். ஏனென்றால் அனைத்து நபிமார்களின் உதாரணங்களும் அன்னார் மீது ஒன்று திரண்டிருந்தன. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதன் உண்மையான பொருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லாஹிட்ட கட்டளைகளை சரியாக புரிந்து கொண்டு அவற்றின் மீது அவற்றின்படி செயல்பட்டு அவற்றின் விளக்க உரை மற்றும் விரிவுரையை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். அன்னாரே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனை முழுமைப்படுத்தி காண்பித்த, அதன்படி அமல் செய்வதை முழுமைப்படுத்தி காண்பித்த முன்னுதாரணம் ஆவார்கள். பிறகு நமக்கு அறிவுரை வழங்கியவாறு ஹசரத் அக்தஸ் மசீஹ் மௌஊத் அலைஹி ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், சம்பிரதாய ரீதியான பையத் பலனளிப்பதில்லை. அப்படிப்பட்ட பையத்தில் பங்குதாரராக ஆவது கடினமாகும். தனது இருப்பை விட்டுவிட்டு முற்றிலும் நேசம் மற்றும் விசுவாசத்துடன் அதனுடன் ஒன்றிவிடும் போதுதான் பங்குதாரராக ஆக முடியும். யாரிடம் பையத் செய்துள்ளீர்களோ அவரிடம் முழுமையான நேசத்துடனும் உள தூய்மையுடனும் ஒன்றிவிடுங்கள். அப்போதுதான் பையத் பலனளிக்கும். நயவஞ்சகர்கள் கூறினார்கள், நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உண்மையான தொடர்பு கொண்டிராத காரணத்தினால்தான் இறுதியில் ஈமான் அற்றவர்களாகவே இருந்தார்கள். அவர்களும் வெளிப்படையாக பையத் செய்தார்கள்தான். அவர்களிடம் உண்மையான நேசம் மற்றும் களப்பற்ற தன்மை உருவாகவில்லை. எனவே வெளிப்படையான லா இலாஹ இல்லல்லாஹ் பலனளிக்கவில்லை.
கூறினார்கள். எனவே இந்த தொடர்புகளை அதிகரிப்பது மிக முக்கிய விஷயமாகும். ஒருவேளை இந்த தொடர்புகளை அவர், அதாவது வேண்டுபவர், அதிகரிக்கவில்லை என்றால், முயற்சி செய்யவில்லை என்றால், அவரது முறையீடு மற்றும் வருத்தம் பயனற்றதாக இருக்கின்றது. அன்பு மற்றும் கலப்பற்ற தன்மையின் தொடர்பை அதிகரிக்க வேண்டும். இயன்ற அளவு அந்த மனிதனின், அதாவது தலைவனின் நிறத்தை ஒத்தவர்களாக இருக்க வேண்டும். வழிமுறைகளில், கொள்கைகளில் ஒன்றியவர்களாக இருக்க வேண்டும். கூறினார்கள், ஆன்மா நீண்ட ஆயுளுக்கான வாக்குறுதியை வழங்குகிறது. இன்னும் நீண்ட ஆயுள் இருக்கின்றது. தற்போது நான் இளைஞனாவேன் என்று மனிதன் சிந்தித்து கொண்டிருக்கின்றான். இது ஏமாற்றமாகும். வாழ்க்கையின் எவ்வித நம்பிக்கையும் இல்லை. விரைவிலேயே நேர்வழி மற்றும் இறை வணக்கத்தின் பால் குனிய வேண்டும். மேலும் காலையிலிருந்து மாலை வரை தன்னை கணக்கிட்டு பார்க்க வேண்டும். நான் என்ன செய்கின்றேன், எதுவரை லா இலாஹ இல்லல்லாஹ் மீது அமல் செய்கின்றேன் என்று இவ்வாறு அன்னார் நமக்கு அறிவுரை வழங்கினார்கள். பிறகு ஒரு இடத்தில், லா இலாஹ இல்லல்லாஹை புரிந்து கொள்வது மற்றும் அதன் உரிமையை செலுத்துவதன் பால் கவனம் ஊட்டியவாறு அன்னார் கூறுகிறார்கள், முஸ்லிம்கள் சோம்பலாகிவிட வேண்டும் என்பது எனது நோக்கம் ஒருபோதும் அல்ல. கலிமா கூறிவிட்டீர்கள், சோம்பலாகிவிடுங்கள். இஸ்லாம் எவரையும் சோம்பலாக்குவதில்லை. தங்களது வியாபாரங்கள் மற்றும் பணிகளில் ஈடுபட்டு இருக்கட்டும். ஆனால் இறைவனுக்காக எந்த ஒரு நேரமும் காலியாக இல்லை என்பதை நான் விரும்புவதில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறத்தான் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் உரிமையை நிலைநாட்ட அவர்களுக்கு நேரம் வந்தும் கிடைப்பதில்லை. உலகில் மூழ்கியுள்ளார்கள். வியாபாரத்தின் தருணத்தில் வியாபாரத்தை மேற்கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹு தாலாவின் அச்சத்தை அச்சமயத்திலும் கவனத்தில் கொள்ளுங்கள். அப்போதுதான் வியாபாரமும் அவர்களது இறை வணக்கத்தின் வடிவை பேணும். தொழுகைகளின் நேரத்தில் தொழுகைகளை விட்டுவிடாதீர்கள். எதுவாகிலும் எல்லா விவகாரத்திலும் மார்க்கத்தை முதன்மையாக கொள்ளுங்கள். மார்க்கத்தை முதன்மையாக கொள்வது அவசியமாகும். தத்தமது வாக்குறுதியில், உலக விவகாரங்களில் உலகத்திற்கு நிகராக நாம் மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் வழங்குவோம் என்ற இந்த வாக்குறுதியையும் செய்கின்றோம். கூறினார்கள், வாழ்வின் நோக்கம் உலகை பெறுவதாக இருக்கக்கூடாது. உலகை பெறுவது அசல் நோக்கமாக இருக்கக்கூடாது. அசல் நோக்கம் மார்க்கமாக இருக்க வேண்டும். பிறகு உலகமும் கூட மார்க்கமாக ஆகிவிடும். கண்ணியத்திற்குரிய சஹாபாவை பாருங்கள். அவர்கள் கடினத்திலும் கடினமான நேரத்திலும் இறைவனை விட்டுவிடவில்லை. போர் மற்றும் வாளின் தருணம் எவ்வளவு அபாயகரமானதாக இருந்தது என்றால், அதனை பற்றிய கற்பனையே மனிதனை கலக்கமடைய செய்து விடுகின்றது. அந்த தருணம் உத்வேகம் மற்றும் கோபத்தின் நேரமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையிலும் அவர்கள் இறைவனை விட்டும் அலட்சியமாக இருக்கவில்லை. தொழுகைகளை விட்டுவிடவில்லை. துவாக்களால் பலன் பெற்றார்கள். தற்போது துரதிர்ஷ்டம் என்னவென்றால், பொதுவாகவே எல்லா விதத்திலும் அழுத்தம் கொடுக்கிறார்கள். பெரும் பெரும் சொற்பொழிவுகளை மக்கள் ஆற்றுகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வின் விஷயங்களை பேசுகிறார்கள். முஸ்லிம்கள் முன்னேற்றம் பெற வேண்டும் என்று மாநாடுகளை நடத்துகிறார்கள். ஆயினும் இறைவனை விட்டும் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்றால், மறந்தும் அவன் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை. பிறகு இப்படிப்பட்ட நிலைமையில் அவர்களது முயற்சிகளின் பலன் நன்றாக அமையும் என்று எவ்வாறு நம்பிக்கை கொள்ள முடியும்? மாறாக அவை அனைத்தும் உலகத்திற்காகவே இருக்கின்றன. உலகை பெறுவதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆனால் பெயருக்கு முஸ்லிம்களை பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் மார்க்கத்தை பயன்படுத்துகிறார்கள். கூறினார்கள், நினைவில் கொள்ளுங்கள், எப்போது வரை லா இலாஹ இல்லல்லாஹ் இதயத்தில் நிறைந்து விடவில்லையோ, மேலும் இருப்பின் அணு அளவிலும் இஸ்லாத்தின் வெளிச்சம் மற்றும் ஆதிக்கம் இருக்கவில்லை, ஒருபோதும் முன்னேற்றம் பெற முடியாது. கூறினார்கள், நினைவில் கொள்ளுங்கள், எப்போது வரை லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளத்தில் நிறைந்து விடவில்லையோ, மேலும் இருப்பில் அணு அளவிலும் இஸ்லாத்தின் வெளிச்சம் மற்றும் ஆதிக்கம் இருக்கவில்லையோ, ஒருபோதும் முன்னேற்றம் பெற முடியாது. முன்னேற்றம் பெற வேண்டுமென்றால் லா இலாஹ இல்லல்லாஹுவின் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலாவை வாழ்வின் குறிக்கோளாக ஆக்க வேண்டும், உலகை அல்ல. பிறகு தூய கலிமாவின் உண்மைத்துவத்தை மேலும் அதன் பொருளை எடுத்துரைத்தவாறு, மேலும் எவ்வாறு நாம் அதனை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்பதை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், நான் பலமுறை இதனை வெளிப்படுத்தியுள்ளேன். நீங்கள், நாம் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுவதனால், லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொள்பவர்கள் என்பதனால் மட்டுமே மகிழ்ச்சி அடைந்துவிடக்கூடாது என்று. திருக்குறானை ஓதுகின்ற மக்கள் அல்லாஹ் நாவளவிலான பேச்சுக்களால் ஒருபோதும் திருப்தி கொள்வதில்லை என்பதை நன்கு அறிவார்கள். அவ்வாறே நாவளவிலான பேச்சுக்களால் மட்டும் எவ்வித சிறப்பும் மனிதனுக்குள் உருவாகிவிட முடியாது. செயல் நிலைமையை சீராக்காத வரை ஒருபோதும் ஆகாது. நாவால் கூறப்படுகின்ற விஷயங்கள் ஒரு பொருட்டே அல்ல.
செயல் ரீதியான விஷயங்களே அசலாகும். செயல் சூழ்நிலை சீராகாதவரை ஒன்றும் ஆவதில்லை. யூதர்களிடத்தில் வெறும் வாய்ப்பேச்சு மட்டுமே நீண்டிருந்த ஒரு காலகட்டம் வந்தது. அவர்கள் நாவளவிலான விஷயங்களையே போதுமானதாக கருதி வந்தார்கள். நாவினால் அவர்கள் பலவற்றை கூறினார்கள், ஆனால் உள்ளத்தால் பல்வேறு வித அசுத்தமான எண்ணங்கள் மற்றும் விஷத்தன்மைகள் நிரம்பியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தின் மீது பல்வேறு விதமான தண்டனையை இறக்கியதன் காரணம், பல்வேறு துன்பங்களில் ஈடுபடுத்தியதன் இழிவுபடுத்தியதன் காரணம் இதுதான். எதுவரை என்றால் அவர்களை பன்றியாகவும் குரங்காகவும் ஆக்கிவிட்டான். கூறினார்கள், தற்போது சிந்திக்கும் தருவாயாகும். அவர்கள் தௌராத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவர்கள் நிச்சயம் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். மேலும் நபிமார்களை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்கள் நாவளவில் ஏற்றுக்கொண்டிருந்ததனால், அவர்களது உள்ளமும் நாவும் ஒன்றிணையாமல் இருந்தது என்பதனால் மட்டுமே அவர்களை விரும்பவில்லை. நாவினால் மட்டுமே கூறுகிறார்கள், ஆனால் நாவு கூறியபடி உள்ளத்தால் செயல்படுவதில்லை. கூறினார்கள், நன்கு நினைவில் கொள்ளுங்கள், ஒருவேளை எவரேனும் நாவளவில் நான் இறைவனை ஏகனாகவும் இணையற்றவனாகவும் ஏற்றுக்கொள்கிறேன், மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூதுத்துவத்தின் மீது ஈமான் கொள்கிறேன் என்று கூறினால், மேலும் அவ்வாறு ஈமானிய செயல்களை ஏற்றுக்கொள்வதாக கூறினால், ஒருவேளை நாம் நாவளவில் மட்டுமே இந்த வாக்குறுதி இருக்குமென்றால், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது நாவளவிலான விஷயங்களாகவே இருக்கும். உள்ளத்தால் குரல் எழாமல் வாயால் கூறுவது போதுமானதல்ல. எப்போது வரை மனிதனது உள்ளம் ஈமான் கொள்ளவர் இல்லையோ அப்போது வரை இரட்சிப்பு கிடைக்க முடியாது. மேலும் அவர் ஈமான் கொள்வது என்பது அவர் செயல் நிலையிலும் அந்த விஷயங்களை வெளிப்படுத்தும் வரைதான் அது ஈமான் கொள்வதாக இருக்கும். இல்லை என்றால் ஒன்றுமில்லை. செயல் நிலைமை என்றால் என்ன? திருக்குறானில் விளக்கமாக கூறப்பட்டுள்ள அல்லாஹு தஆலாவின் கட்டளைகளை செயல்படுத்துவதே ஆகும். அனைத்தையும் விட்டுவிட்டு இறைவனிடம் கவனம் செலுத்தும் போதுதான் உண்மையான நோக்கத்தை பெற முடியும். உண்மையில் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். உறுதிமொழி எடுப்பதனால் மட்டும் ஒன்றும் நடக்காது. செயல் ரீதியாக மார்க்கத்திற்கு உலகத்தை விட முதன்மை வழங்க வேண்டும். கூறினார்கள், நினைவில் கொள்ளுங்கள், படைப்பினங்களை மனிதன் ஏமாற்ற முடியும். மேலும் மக்கள் இதனை கண்டு ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுகின்றார் அல்லது நல்ல செயல்களை செய்கின்றார் என்று ஏமாற்றம் கொள்ள முடியும். மக்கள் ஒருவரது செயலை காண்பவர்களாக இருக்கிறார்கள். தொழுவதைக் கண்டு மஸ்ஜிதுக்கு வந்து நஃபில் தொழுவதைக் கண்டு நல்ல ஐவேளை தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வருகிறார் என்று கூற முடியும். ஒருவர் நல்ல பணிகளை செய்கின்றார், சந்தாக்களை வழங்குகின்றார், மிக தூய மனிதராவார் என்று மக்கள் ஏமாற்றம் கொள்ள முடியும். ஆனால் இறைவன் ஏமாற்றம் கொள்ள முடியாது. எனவே செயல்பாடுகளில் ஒரு குறிப்பான கலப்பற்ற தன்மை இருக்க வேண்டும். செய்கின்ற செயல்களிலும் ஒரு கலப்பற்ற தன்மை இருக்க வேண்டும். கலப்பற்ற தன்மை என்பது அல்லாஹுக்காக மட்டுமாகவே இருக்கும்போது தான் இருக்கும். இந்த இரு விஷயம்தான் செயல்பாடுகளில் திறமைகளையும் சிறப்புகளையும் உருவாக்குகின்றது. கூறினார்கள், தற்போது நினைவில் கொள்ள வேண்டும், நாம் தினசரி ஓதுகின்ற கலிமாவின் பொருள் என்ன? கலிமாவின் பொருளாவது, மனிதன் நாவினால் ஒப்புக்கொள்கின்றான், மேலும் உள்ளத்தால் அழைக்கின்றான், என்னுடைய வணக்கத்திற்குரியவன், நேசத்திற்குரியவன் மற்றும் நோக்கம் அல்லாஹ்வையன்றி வேறு யாருமில்லை. இது முன்னரே எடுத்துரைக்கப்பட்டுவிட்டது. அன்னார் கூறினார்கள், இலாஹ் என்ற வார்த்தை நேசத்திற்குரியவர் மற்றும் உண்மையான நோக்கம் மற்றும் வணக்கத்திற்குரியவருக்காக வருகின்றது. அனைவரையும் விட அதிக நேசம் அவனிடத்தில் இருக்க வேண்டும். மேலும் அவனே மனிதன் பெறுவதற்கான நோக்கமாக இருக்க வேண்டும். உலக பொருள்களாக இருக்கக்கூடாது. மேலும் அவனை மட்டுமே வணங்க வேண்டும். மறைவான இணை வைத்தல் ஒன்றும் இருக்கக்கூடாது. கூறினார்கள், இலாஹ் என்ற வார்த்தை நேசத்திற்குரியவன் மற்றும் உண்மையான நோக்கம் மற்றும் வணக்கத்திற்குரியவனுக்காக வருகின்றது. முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள இந்த கலிமா திருக்குறானின் அனைத்து போதனைகளின் சாராம்சமாகும். மறைவான இணை வைத்தல் ஒன்றும் இருக்கக்கூடாது. கூறினார்கள், இலாஹ் என்ற வார்த்தை நேசத்திற்குரியவன் மற்றும் உண்மையான நோக்கம் மற்றும் வணக்கத்திற்குரியவனுக்காக வருகின்றது. முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள இந்த கலிமா திருக்குறானின் அனைத்து போதனைகளின் சாராம்சமாகும். ஒரு பெரிய பரந்து விரிந்த நூலை நினைவில் கொள்வது எளிதான விஷயம் அல்ல. திருக்குறானை மனனம் செய்வது என்பது எளிதானதல்ல. எனவேதான் இந்த கலிமா கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. மனிதன் இஸ்லாமிய போதனையின் கருவை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக. மேலும் கரு யாதெனில் லா இலாஹ இல்லல்லாஹ்,
அல்லாஹ்வையின்றி வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதாகும். அதுவே எனது நோக்கமாகும், அதுவே எனது நேசத்திற்குரியதாகும். மேலும் எப்போது வரை இந்த உண்மை மனிதனுக்குள் உருவாகவில்லையோ உண்மை யாதெனில் இரட்சிப்பு கிடைக்காது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு தஹலல் ஜன்னா, அதாவது உள்ளத்தால் லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று பொருளாகும். மக்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள். இதன் விளக்கத்தில் கூறுகிறார்கள், நீங்களும் கிளியை போன்று வார்த்தையை கூறிவிடுவதால் மனிதன் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவான் என்று கருதினால் இந்த அளவுக்கு மட்டுமே உண்மை அவனுள் இருக்கும் என்றால் பிறகு அனைத்து செயல்களும் வீணானவையாகவும் பலனற்றவையாகவும் ஆகிவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவதனால் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் என்றால் பிறகு செயல் முற்றிலும் முடிவு பெற்றுவிடும். திருக்குறானில் கூறப்பட்டுள்ள இவ்வளவு பெரிய கட்டளைகளின் அவசியமும் என்ன நேர்ந்தது? மேலும் ஷரியத் அல்லாஹ் பாதுகாப்பானாக வீணானதாக ஆகிவிடுகின்றதல்லவா? மாறாக அதன் உண்மைத்துவம் யாதெனில் அதில் வைக்கப்பட்டுள்ள பொருள் என்னவென்றால் அது செயலளவில் மனிதனுடைய உள்ளத்திற்குள் நுழைந்து விட வேண்டும் என்பதாகும். இந்த விஷயம் உருவாகிவிட்டால் அப்படிப்பட்ட மனிதன் உண்மையிலேயே சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டான். லா இலாஹ இல்லல்லாஹுவின் பொருளை உண்மையாகவே மனிதன் உணர்ந்து கொண்டால் பிறகு சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டான். இறந்த பிறகு அல்ல, மாறாக இந்த வாழ்நாளிலேயே அவன் சொர்க்கத்தில் இருக்கின்றான். மேலும் மற்றும் ஒரு இடத்தில் வேறு ஒரு அமர்வில் அன்னார் கூறியிருந்தார்கள், பிற செய்தித்தாள்களும் அதனை மேற்கொண்டு விளக்கமாக எழுதியுள்ளது. அன்னார் கூறினார்கள், இறைவன் வார்த்தைகளுடன் எவ்வித தொடர்பையும் வைத்துக் கொள்வதில்லை, அவன் உள்ளங்களுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றான். இதன் பொருளாவது, எவர்கள் உண்மையிலேயே இந்த கலிமாவின் பொருளை தங்களுடைய உள்ளத்தில் நுழைத்துக் கொள்கிறார்களோ, மேலும் இறைவனுடைய மேன்மையை முழுவதுமாக அவர்களது உள்ளங்களில் உரைய செய்கின்றார்களோ, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறார்கள். ஒருவர் உண்மையாகவே கலிமாவை ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றார் என்றால் இறைவனை அன்றி வேறு எவரும் அவருக்கு நேசத்திற்குரியவராக இருப்பதில்லை. உண்மையான முறையில் கலிமாவை கூறிவிட்டார் என்றால் பிறகு அல்லாஹு தாலாவை அன்றி வேறு எவரும் நேசத்திற்குரியவராக இருக்கவே முடியாது. இறைவனை அன்றி அவனது வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இருக்க மாட்டார். மறைவான முறையில் இந்த வணக்கம் இருந்து மேலும் இறைவனை அன்றி வேறொன்று அவரது நோக்கமாக இருக்கின்ற எந்த ஒரு நபரும் இருக்க முடியாது. அவர் நாடுகின்ற வேறு எந்த ஒரு பொருளும் இருக்க முடியாது. அவர் அல்லாஹ்வின் திருப்தியையே நாட்டம் கொண்டவராக இருக்கின்றார். சான்றோர்களின் இறை நேசர்களின் நல்லடியார்களின் அந்த அந்தஸ்து யாதெனில் லா இலாஹ இல்லல்லாஹ் மீது உள்ளத்தால் ஈமான் கொள்வதும் அதன் உண்மையான பொருளின்படி செயல்படுவதும் ஆகும். பிறகு இதன் தொடர்ச்சியாக மேற்கொண்டு கூறுகிறார்கள், இது உண்மையான விஷயமாகும். மேலும் விரைவில் புரிந்து கொள்ள முடிகின்றது, அல்லாஹ்வை அன்றி மனிதனுக்கு வேறு எந்த நேசத்திற்குரியவரும் நோக்கமும் எஞ்சியிருக்கவில்லையோ பிறகு வேறெந்த துன்பமும் கவலையும் அவரை சோதிக்கவே முடியாது. ஒருவேளை மனிதன் என்னுடைய துன்பங்களும் அல்லாஹுக்காகவே ஆகும் என்பதை புரிந்து கொண்டால் பிறகு அது அவரை துன்புறுத்தவே முடியாது. துன்பங்களால் அவர் கவலையடைய மாட்டார். அல்லாஹு தாலா தனது நண்பரின் உதவிக்காக உடனடியாக வருகின்றான் என்பது அவருக்கு தெரியும். மேலும் அவருக்கு சில சூழ்நிலைகளில் மன நிறைவையும் வழங்குகின்றான். மாறாக பெரும்பாலான சமயங்களில் கூறுகிறார்கள், இது நல்லடியார்கள் மற்றும் இறை நேசர்களுக்கு கிடைக்கின்ற அந்தஸ்து ஆகும். ஒருவேளை நோக்கம் இறைவனாக இருக்கும்போது, இருப்பை பெறுவதாக இருக்கும்போது, உலக விஷயங்களாக இல்லை என்றால் பிறகு கவலை ஒன்றுமில்லை. சஹாபா இந்த கருத்தை புரிந்து கொண்டார்கள். குத்துபுகள், கோசுகள் மற்றும் அப்தால்கள் மற்றும் குறிப்பான சில மக்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்றல்ல, பெருவாரியான சஹாபா பெருமக்கள் இந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். இதன் உட்கருத்தை புரிந்து கொண்டார்கள். எனவே அல்லாஹு தாலா அந்த சஹாபாவை நமக்கு முன்னுதாரணமாகவும் ஆக்கியிருக்கின்றான். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், நாம் எங்கு சிலைகளை வணங்குகிறோம் என்று கருதாதீர்கள். இதனை கூறிய பிறகும் இது பெரிய விஷயமாகும். சாதாரண மனிதர்களுக்கும் கூறுகிறார்கள், நீங்கள் நாங்கள் சிலைகளை வணங்குவதில்லை என்று மட்டும் கூறிவிடாதீர்கள். எனவே இதுவே எங்களுக்கு போதுமானதாகும், நாங்களும் அல்லாஹ்வே வணங்குகின்றோம் என்று கூறுவது மட்டும் போதுமானதல்ல. கூறினார்கள், நினைவில் கொள்ளுங்கள், மனிதன் சிலைகளை வணங்குவதில்லை என்பது மிக குறைந்த படித்தரத்தின் விஷயமாகும். இந்துக்களுக்கு உண்மையை பற்றி ஒன்றும் தெரியாது. தற்போது அவர்கள் சிலை வணக்கங்களை கைவிடுகின்றார்கள்.
வணக்கத்திற்குரியவன் என்பதன் பொருள், அதாவது ஏகத்துவத்தின் உண்மைத்துவம் அவர்களுக்கு தெரியாது. அவ்வாறு இருந்தும் அவர்கள் சிலைகளை வணங்குவதை விட்டுவிடுகிறீர்கள். வணக்கத்திற்குரியவன் என்பதன் பொருள், அதாவது ஏகத்துவத்தின் உண்மைத்துவம் அவர்களுக்கு தெரியாது. அவ்வாறு இருந்தும் அவர்கள் சிலைகளை வணங்குவதை விட்டுவிடுகிறார்கள். மனிதனை வணங்குவது அல்லது சிலைகளை வணங்குவது என்ற அளவுக்கு மட்டுமே வணக்கத்திற்குரியவன் என்பதன் பொருள் இருப்பதில்லை. மனிதனை அல்லது சிலைகளை பூஜிக்காமல் இருப்பது மட்டுமே வணக்கத்திற்குரியதில்லை என்பதல்ல, அது தவிரவும் வணக்கத்திற்குரியவை உள்ளன. இந்த வெளிப்படையான வணக்கத்திற்குரியவை மட்டுமல்ல, இதனையே அல்லாஹு தாலா திருக்குறானில் கூறுகின்றான். மன இச்சைகளும் விருப்பங்களும் வணக்கத்திற்குரியவையாக ஆகிவிடுகின்றன. அவற்றிற்கு நிகராக நிற்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட்டும் தூரம் சென்று விடுபவர்களாக ஆகிவிடுகின்றனர். கூறினார்கள், எவரொருவர் ஆன்மாவை வணங்குகிறாரோ அல்லது தன்னுடைய விருப்பங்களுக்கு அடிபணிகின்றாரோ மேலும் அதற்காக மரணிக்கின்றாரோ அவரும் சிலை வணங்கியாவார், மேலும் இணை வைப்பவராவார். கூறினார்கள், இவர் உயிருள்ளவற்றை மட்டும் மறுப்பதில்லை, மாறாக எல்லாவித வணக்கத்திற்குரியவற்றையும் மறுக்கின்றார். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும்போது வெளிப்படையான வணக்கத்திற்குரியவர்கள் மட்டுமல்ல, ஒரு வெளிப்படையான பொருளை மட்டும் மறுக்கவில்லை, மாறாக எந்த ஒரு பொருளையும் அல்லாஹுக்கு இணையாக கொண்டு வருவதில்லை. மேலும் அல்லாஹு தாலாவையே மனிதன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆக கூறினார்கள், லா இலாஹ என்பதிலிருந்து எல்லாவித வணக்கத்திற்குரியவைகளையும் மறுக்கின்றான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவை உயிருள்ளவையாக இருக்கட்டும் அல்லது விண்ணில் உள்ளவையாக இருக்கட்டும், உட்புறமாக பௌதீக ரீதியாக இருக்கட்டும் அல்லது வெளிப்படையான உலக விஷயங்களாக இருக்கட்டும், அவை உள்ளத்தில் மறைந்துள்ள சிலைகளாக இருக்கட்டும் அல்லது வெளிப்படையான சிலைகளாக இருக்கட்டும். உதாரணமாக, ஒரு மனிதன் முற்றிலும் காரணிகள் மீது நம்பிக்கை கொள்கின்றான் என்றால் இதுவும் ஒரு வகை சிலைதான். இவ்வகையான சிலை வணக்கம் காச நோய் போன்று இருக்கின்றது, டிவி நோயை போன்று உள்ளுக்குள்ளே அழித்து விடுகின்றது. வெளிப்படையான சிலையை உடனடியாக கண்டுபிடித்து விடலாம், மேலும் அவர்களிடம் கலப்பற்ற தன்மை பெறுவதும் எளிதானதாகும். மேலும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அவற்றை விட்டும் தூர விலகிவிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றேன். இந்துக்களால் நிரம்ப பெற்ற இந்த தேசத்தில் அனைத்து முஸ்லிம்களும் அவர்களிலிருந்து உருவாகவில்லையா? முஸ்லிம்களாக ஆகிவிட்ட இவர்களும் சிலை வணங்கிகளாகவே இருந்தார்கள். ஆனால் சிலை வணக்கத்தின் பொருள் இத்தோடு மட்டுமே நின்று விடுவதில்லை. வெளிப்படையான சிலை வணக்கத்தை விட்டுவிட்டார்கள் என்பது உண்மைதான். ஆயினும் இப்போதும் ஆயிரக்கணக்கான சிலைகள் மனிதனுக்கு அருகிலேயே சுற்றி வருகின்றன. மேலும் தத்துவவாதிகளாகவும் பேச்சாளர்களாகவும் அழைக்கப்படுகின்ற அவர்களும் தங்களுக்குள் அவற்றை வெளியேற்ற முடியவில்லை. தத்துவவாதிகள் மற்றும் பேச்சாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் பெரும் பெரும் தத்துவங்களை அள்ளி வீசுகிறார்கள், பெரும் ஆதாரங்களை எடுத்து வைக்கின்றார்கள். ஆனால் அவர்களது உள்ளங்களில் சிலைகள் உள்ளன. அவர்களது அறிவை மேன்மைப்படுத்துகிறார்கள், அவற்றையே அவர்கள் சிலைகளாக ஆக்கி கொண்டுள்ளார்கள். அவர்களுடைய கருத்துக்களே அவர்களது சிலைகளாக ஆகிவிட்டன. அவர்களால் அவற்றை வெளியேற்ற முடியாது. கூறினார்கள், அசல் விஷயம் யாதெனில் அல்லாஹு தஆலாவின் அருளின்றி இந்த கிருமிகள் உள்ளிருந்து வெளியேற முடியாது. இவை மிகவும் நுட்பமான கிருமிகளாகும். மேலும் அவை அனைத்தையும் விட அதிகமாக அவர்களுக்கே இழப்பை ஏற்படுத்தக்கூடியவையாகும். ஆன்ம உணர்ச்சிகளின் தாக்கத்திற்குள்ளாகி அல்லாஹு தஆலாவின் உரிமைகள் மற்றும் எல்லைகளை விட்டு வெளியேறி விடுகின்றார்கள். மேலும் இவ்வாறாக படைப்பினங்களுக்குரிய உரிமைகளையும் பறித்து விடுகிறார்கள். அவர்கள் படிப்பறிவற்றவர்கள் என்பதல்ல, மாறாக அவர்களில் ஆயிரக்கணக்கானவர்களை மௌலவி ஃபாசிலாகவும் ஆலிமாகவும் அறிவீர்கள். மேலும் பலர் மார்க்க சட்ட வல்லுநர்களாகவும் சூஃபிகளாகவும் அழைக்கப்படுவார்கள். ஆனாலும் இந்த விஷயங்கள் இருந்தும் அவர்களும் இந்த நோயால் பீடிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். படைப்பினங்களுக்கான உரிமைகளை ஒருவேளை செலுத்துவதில்லை என்றால் அப்போதும் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பொருளை மறக்கின்றார்கள். இந்த சிலைகளை விட்டு விலகுவதே வீரமாகும். பெரும் பெரும் மனிதர்களை பெரும் நல்ல மனிதர்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள், ஆனால் அவ்வாறு இல்லை. சிலைகள் அவர்களுக்குள்ளும் இருக்கின்றன. அந்த சிலைகளை விட்டு விலகுவது வீரமாகும். முழுவதுமான முறையில் அல்லாஹு தஆலாவின் கடமைகளை நிறைவேற்றும் போது, முழுமையான முறையில் படைப்பினங்களின் உரிமைகளை நிறைவேற்றும் போதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதன் சரியான பொருள் தெரிய வருகிறது. மேலும் அதுவே வீரமாகும். மேலும் அவற்றை அறிந்து கொள்வதே முழுமையான மதிநுட்பமும் ஞானமும் ஆகும்.
கூறினார்கள், இந்த சிலைகளின் காரணத்தினால்தான் நய வஞ்சகம் ஏற்படுகின்றது, மேலும் ஆயிரக்கணக்கான பலிகள் ஏற்பட்டு விடுகின்றன. ஒரு சகோதரன் மற்றவனது உரிமையை பறிக்கின்றான், மேலும் இவ்வாறாக ஆயிரக்கணக்கான தீமைகள் இதன் காரணத்தினால் உருவாகி விடுகின்றன. தினசரி மேலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நடக்கின்றன. மேலும் காரணிகளின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை கொள்ளப்படுகின்றது என்றால், இறைவனை ஒரு செயலிழந்த உடல் உறுப்பாக கருதுகிறார்கள். கூறுகிறார்கள், மிகவும் குறைவான மக்களே ஏகத்துவத்தின் சரியான பொருளை புரிந்து கொண்டவர்கள் ஆவர். ஒருவேளை அவர்களிடம் கூறினால் உடனடியாக அவர்கள், நாங்கள் முஸ்லிம்கள் இல்லையா, நாங்கள் கலிமாவை கூறவில்லையா என்று கேட்கிறார்கள். ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் யாதெனில், அவர்கள் வாயளவில் கலிமா கூறிவிடுவது போதுமானதாகும் என்று கருதிவிட்டார்கள். நான் உறுதியாக கூறுகின்றேன், ஒருவேளை மனிதன் கலிமா தையீபாவின் உண்மைத்துவத்தை புரிந்து கொண்டால், மேலும் செயல் ரீதியாக அதன்படி செயல்படத் தொடங்கினால், அவன் மாபெரும் முன்னேற்றத்தை பெற முடியும். மேலும் இறைவனது விந்தையிலும் விந்தையான வல்லமைகளை காண முடியும். இந்த விஷயத்தையும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நான் இந்த இடத்தில் நிற்கின்றேன், நான் சாதாரண அறிவுரை கூறுபவரின் அந்தஸ்தில் நிற்கவில்லை, மேலும் கதை கூறுவதற்காக நிற்கவில்லை, மாறாக நான் சாட்சி பகர்வதற்காக நிற்கின்றேன். நான் அல்லாஹு தாலா எனக்கு வழங்கிய அந்த தூது செய்தியை எட்ட செய்து விடுவேன். அதனை எவரும் கேட்கின்றாரா இல்லையா, ஏற்றுக்கொள்கின்றாரா அல்லது இல்லையா என்பதில் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அதற்கான பதிலை நீங்களே கூறுவீர்கள். நான் கடமையை நிறைவேற்ற வேண்டியுள்ளது. பல மக்கள் எனது ஜமாத்தில் இணைந்துள்ளார்கள், மேலும் அவர்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் நான் வருத்தத்துடன் கூறிக்கொள்வதாக கூறிக்கொள்வதாவது அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. எவரொருவர் தனது சகோதரரின் உரிமையை பறிக்கின்றாரோ, அல்லது நம்பிக்கை துரோகம் செய்கின்றாரோ, அல்லது வேறு வகையிலான தீமைகளிலிருந்து விலகவில்லையோ, அவர் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர் ஆவார் என்று நான் நம்பிக்கை கொள்வதில்லை. ஏனென்றால் இது எப்படிப்பட்டதொரு அருள் என்றால், அதனை அடைந்ததுமே மனிதனிடம் ஒரு வழக்கத்திற்கு மாறான மாறுதல் ஏற்பட்டு விடுகின்றது. ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்பவரிடத்தில் ஒரு மாறுதல் உருவாகிவிட வேண்டும். அவரிடத்தில் காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, பகட்டு போன்ற சிலைகள் இருப்பதில்லை. இறை நெருக்கம் அவரிடத்தில் ஏற்படுகின்றது. எப்போது அவரிடத்தில் இந்த மாறுதல் உருவாகும் என்றால், அவர் இந்த உள்ளார்ந்த சிலையாகிய இருமாப்பு, சுயநலம், பகட்டு, பகைமை, பொறாமை, கருமித்தனம், நய வஞ்சகம் மற்றும் உடன்படிக்கையை மீறுதல் போன்ற மறைமுக சிலைகளை விட்டு விலகிவிடும்போதுதான் அவர் உண்மையான ஏகத்துவவாதியாவார். இந்த சிலைகள் உள்ளே இருக்கும் வரையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவதில் மனிதன் எவ்வாறு உண்மையாளனாக இருக்க முடியும்? எனவே இந்த ரமலானில் நம்மில் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த சிலைகளிலிருந்தும் தம்மைத்தாமே தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதன் உண்மையான பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியும், மேலும் அதன் மீது ஈமான் கொள்பவர்களாக முடியும். கூறினார்கள், ஏனென்றால் இதில் நம்பிக்கையின் முரண்பாடு நோக்கமாக இருக்கின்றது. ஆக வெறும் வாயளவில் இறைவனை ஏகனாகவும் இணைவற்றவனாகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுவது எந்த பலனையும் தர முடியாது என்பது உறுதியான விஷயமாகும். வாயால் இப்போது கலிமாவை கூறிவிட்டு ஒரு விஷயம் இயல்புக்கு மாற்றமானதாக நிகழ்ந்து விட்டால் கோபத்தை இறைவனாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், இந்த விஷயத்தை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். எப்போது வரை இந்த மறைவான வணக்கத்திற்குரியவை இருக்கின்றனவோ, அப்போது வரை ஒருபோதும் நீங்கள் ஒரு உண்மையான ஏகத்துவவாதிக்கு கிடைக்கின்ற அந்த அந்தஸ்தை பெற்றுவிடுவீர்கள் என்று நம்பிக்கை கொள்ளாதீர்கள். எவ்வாறென்றால், எலி எப்போது வரை பூமியில் இருக்குமோ அப்போது வரை பிளேகில் இருந்து பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள் என்று கருதாதீர்கள். அதே போன்று எப்போது வரை இந்த எலி உள்ளே இருக்குமோ, அதாவது தீமைகள் என்ற அந்த எலி, அப்போது வரை ஈமான் அபாயத்தில் உள்ளது. நான் கூறுகின்றவற்றை நன்கு கவனத்துடன் கேளுங்கள், மேலும் அதன்படி செயல்படுவதற்காக முன்னேறுங்கள். கூறினார்கள், ஆக கலிமாவை பற்றிய எனது உரையின் சுருக்கம் யாதெனில், அல்லாஹ்வே உங்களுடைய வணக்கத்திற்குரியவனாகவும் நேசனாகவும் நோக்கமாகவும் இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் எல்லாவித உள்ளார்ந்த தீமைகளை விட்டும் தூய்மையடையும் போது அந்தஸ்தை பெறுவீர்கள். மேலும்
உங்களுடைய உள்ளத்தில் உள்ள சிலைகளை வெளியேற்றுவீர்கள். அல்லாஹாலா நல் வாய்ப்பை வழங்குவானாக. ரமலானின் எஞ்சிய இந்த நாட்களில் நாம் குறிப்பாக முயற்சி மற்றும் துவாவினால் நமக்குள் இருக்கின்ற அனைத்து தீமைகளையும் கலைந்தறிபவர்களாக ஆக வேண்டும். எல்லாவித மறைவிலும் மறைவான ஷிர்கில் இருந்தும் பாதுகாப்பு பெற்றவர்களாக வேண்டும். அனைத்து வித சிலைகளையும் வெளியேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹாலா மட்டுமே நமது வணக்கத்திற்குரியவனாகவும் நோக்கமாகவும் நேசனாகவும் ஆகிவிட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் உண்மைத்துவத்தை நாம் புரிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். மேலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதனை நாம் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கின்றோம் என்றால் நாம் செயல் ரீதியாக வாழ்க்கையை கழிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முன் நிலைநாட்டிய அந்த அழகிய முன்னுதாரணம் இருக்க வேண்டும். மேலும் இவ்வனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வின் அருளின்றி நடக்க முடியாது. மேலும் அல்லாஹு தஆலாவின் அருளை கவர்ந்திழுப்பதற்காக நாம் ஒரு செயல் ரீதியான ஜிஹாதை, ஆன்மீக ரீதியான ஜிஹாதை செய்ய வேண்டியுள்ளது. ரமலானின் இறுதி 10 நாட்களில் நாம் லைலத்துல் கத்ர் பற்றிய விஷயங்களை பேசுகின்றோம். லைலத்துல் கத்ரோ உண்மையில் நாம் நமது அனைத்தையும், நமது அனைத்து சொல் மற்றும் செயலையும் அல்லாஹு தஆலாவின் கட்டளைக்கு ஏற்ப செய்ய தயாராகும் போதுதான், அதன்படி செயல்படும் போதுதான், மேலும் அதனை நிரந்தரமாக தங்களது வாழ்வின் அங்கமாக ஆக்கி கொள்ளும் போதுதான் கிடைக்கும். மேலும் இதுவே லைலத்துல் கத்ரை பெறுவதற்கான அந்த உண்மையான அடையாளங்களாகும். இந்த தற்காலிகமான அடையாளங்கள், நாங்கள் வெளிச்சத்தை கண்டுவிட்டோம், நாங்கள் அதனை கண்டுவிட்டோம், நாங்கள் இவ்வாறு உணர்ந்துள்ளோம், மழை வந்துவிட்டது, நறுமணம் வீசியது, அது வந்துவிட்டது என்கின்ற இவை அனைத்தும் தற்காலிகமான விஷயங்களாகும். உண்மையான அடையாளம் யாதெனில் நம்முடைய உள்ளங்களில் புரட்சி ஏற்பட்டுள்ளதாம். சில ஜமாத்துகள் துவாக்களுக்கான குறிப்பான நிகழ்ச்சிகளை என்னுடைய இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டவாறு உருவாக்கியுள்ளார்கள். ஒருவேளை நாம் கலப்பற்ற முறையில் 3 நாட்கள் துவாக்களை கேட்போமே என்றால் அல்லாஹு தஆலாவுடைய குறிப்பான அருள் வெளிப்படலாம். ஒருவேளை நாம் இந்த 3 நாட்களை குறிப்பாக அதற்காக நிர்ணயித்திருக்கிறோமே என்றால் இந்த 3 நாட்களையும் துவாக்களில் ஈடுபட்டு விட்டு பிறகு உங்களது பழைய வாழ்க்கை முறையில் வந்து விடுவீர்கள் என்றால், மேலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதன் உண்மை நோக்கத்தை மறந்து விடுவீர்கள் என்றால் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹாலா நமது உள்ளங்களின் நிலையை அறிகின்றான், நம்முடைய எண்ணங்களை அறிகின்றான். அவனிடத்தில் எந்த ஒரு விஷயமும் மறைவானதல்ல, அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. எனவே ஒருவேளை அல்லாஹின் திருப்தியை பெறுவதற்காக இந்த நாட்களை துவாக்களில் கழிக்க விரும்புகிறீர்கள் என்றால் பிறகு இந்த நாட்கள் நமது வாழ்க்கையின் நிரந்தரமான அங்கமாக ஆகிவிட வேண்டும் என்ற உறுதிமொழியுடன் கழிக்க வேண்டியிருக்கும். பிறகு எதிரிகள் நமக்கு அளிக்கின்ற தீங்குகளை களைவதற்காக இறைவன் தனது குறிப்பான உதவிகளை வெளிப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். மேலும் நமது வாக்குறுதிக்கு ஏற்ப நாம் அல்லாஹுக்கு உரியவர்களாக ஆகிவிடும் போது அல்லாஹாலா நமது நண்பனாக ஆகிவிடுவான். எவ்வாறு இருப்பினும் நான் இதனையும் கூறியுள்ளேன், ஜமாத்தின் ஒவ்வொரு நபரும் எவ்வித பாகுபாடுமின்றி தனது நிலையை இவ்வாறு உருவாக்கி கொண்டால் இந்த புரட்சி ஏற்படும். எனவே இதனையும் நினைவில் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த நிலை உருவாகவில்லை என்றால் 3 நாட்களுக்கு பிறகு நிகழ்ச்சிகளை உருவாக்கியவர்கள் நஊதுபில்லா அல்லாஹாலா நமது துவாக்களை கேட்பதில்லை அல்லது எவ்வித புரட்சியையும் உருவாக்கப் போவதில்லை என்று கருதாதீர்கள். இது அல்லாஹாலாவின் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலி இஸ்லாம் அவர்களுடனான வாக்குறுதியாகும். அன்னாருக்கும் அன்னாரது ஜமாத்துக்கும் விரைவிலேயே சிறிது காலம் விரைவிலோ அல்லது அன்னாருக்கும் அன்னாரது ஜமாத்துக்கும் விரைவிலோ சிறிது காலம் கழித்தோ வெற்றிகளை வழங்குவான். ஒருவேளை நாம் நமது நிலைமைகளில் புரட்சிகரமான மாறுதல்களை உருவாக்கி கொண்டோமே என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் உண்மைத்துவத்தை புரிந்து கொண்டால் தங்களது வணக்கத்திற்குரியவனாக, தங்களது நோக்கமாக, நேசத்திற்குரியவனாக அல்லாஹு தஆலாவை மட்டுமே ஆக்கி கொள்ள வேண்டும். உலகை விட மேலாக நம் இறைவன் மீது நேசம் கொள்வதும் அவனை அடைவதும் நமது நோக்கமாக இருந்தால் இந்த புரட்சி மிக விரைவில் வர முடியும். அல்லாஹு தஆலா தேவையற்றவனும் ஆவான், அவனது வார்த்தைகளில் நிபந்தனைகளும் உள்ளன. எனவே நாம் நமது நிலைமைகளில் நிரந்தரமான மாறுதல்களை உருவாக்க உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டல் யாதெனில் ரமலானின் இறுதி 10 நாட்கள் நரகிலிருந்து ரட்சிப்புக்கான 10 நாட்களாகும். மேலும் பிறகு இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள், எவர் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உள்ளத்தால் கூறுகின்றாரோ
அவர் மீது நரகத்தின் நெருப்பும் ஹராமாக ஆகிவிட்டது. ஆக இவ்வனைத்து விஷயங்களும் மனிதனது செயல் மிகவும் முக்கியம் என்பதன் பக்கமும், மேலும் நிரந்தரமான செயலின் தேவை இருக்கின்றது என்பதன் பக்கமும் கவனமூட்டுகின்றது. இதனை மிக விளக்கமாக கூறியுள்ளார்கள். அதனை நான் கூறியுள்ளேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறுவதுடன் செயலும் மிக முக்கியமாகும். எனவே இந்த இறுதி 10 நாட்களிலிருந்து முழுவதுமாக பலன் பெறுவதற்காக, உண்மையான முறையில் லைலத்துல் கதரை பெறுவதற்காக, நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நமது உள்ளம் மற்றும் சிந்தனையின் குரலாக ஆக்க வேண்டும். தமது ஒவ்வொரு செயலிலும் செயல்படுத்த வேண்டும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியதை போன்று அல்லாஹ் தாலா நமக்கு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை கழிக்கும் நல் வாய்ப்பை வழங்குவானாக. இந்த நாட்களில் உலகின் பொதுவான அமைதி மற்றும் நன்மைக்காகவும் துவா செய்து கொண்டிருங்கள். அல்லாஹ் தாலா மனித குலத்தின் மீது கருணையையும் அருளையும் பொழிவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر